ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட சில பாரம்பரியமான உணவுகள், அதோட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஆப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டுக்காக. இப்போ வந்துட்டு இந்த ஆப்பம் அரைக்க நான் எவ்வளோ ரேஷியோவில் அரிசியெல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். 2 கப் அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. 500 கிராம் 2 கப்பாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க, அதுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஈஸ்ட்டோ சோடாவோ எதுவுமே வந்து சேர்த்தாமல் நம்ம நார்மலாக இதை வந்து ஆட்டி எப்படி புளிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு 3-4 வாட்டி நல்லா கழுகிட்டு 4 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் வந்து தேங்காய் பத்தையை எடுத்திருக்கனால 1/4 கப்பு காமிச்சிருக்கேன். அதே போல் அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. தோசை மாவு ரொம்ப புளிச்சிருந்தால் 1/4 கப் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ காமிச்சிருக்க எல்லா பொருளையுமே ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் 2 பேட்சஸாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும், அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சை அரைச்சி இதே மாதிரி இந்த பவுலில் வந்து சேர்த்திடலாம். ரெண்டு பேட்சும் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வந்து புளிக்கும். நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து குறைஞ்சது 18 மணி நேரமாவது நீங்கள் புளிக்க வைக்கணும். அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா வரும். புளிக்க புளிக்கத்தான் ஆப்பம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து இது கிட்டத்தட்ட எனக்கு 18 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ ஆப்பம் ஆக்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இப்போத்திக்கு ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கப்பில் எடுத்து நம்ம வந்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மாவு திக்காகும் புளிக்கும் பொழுது. ஸோ நான் வந்து 1 கரண்டி மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆப்பக்கல்லில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் தேங்காய் போட்டு அரைக்கலைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துவாங்க இந்த இடத்துல, அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ஆப்பம் ஊற்றிட்டு கூட தேங்காய் பால் வச்சு வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு ஆப்பக்கடாய் எடுத்து நம்ம இதை ஊற்றிடலாம். ஆப்பக்கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முதல்ல வந்து நீங்கள் எண்ணெய் போட வேண்டாம், ஆப்பம் ஊற்றுனதுக்கப்புறமா போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு தேவையோ உங்கள் ஆப்பக்கல் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து கொஞ்சம் ஆப்பம் மாவு இருந்துச்சு அப்படின்னா நடுவில் சாஃப்டாகவும் ஓரங்களில் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் வரும். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஆப்பக்கடாயை லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரவுண்டாக வந்து வரும் உங்களுக்கு ஆப்பம். இப்போ இந்த ஆப்பம் ஊற்றும்போது உங்களுக்கு அந்த ஓட்டை வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து கரெக்டான பதம். நல்லா நிறையா ஓட்டை வரணும் ஆப்பத்தில், அப்போ தான் வந்து உங்களுடைய பேட்டர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஓட்டை வந்துட்டுருக்குன்ட்டு. ஆப்பம் ஊற்றுறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி நிறையா பபிள்ஸ் வந்து வருது அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா இதை மூடி போட்டு 1.5 நிமிஷம் போல் நீங்கள் குக் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுடைய ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நடுவில் வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும், ஓரங்களில் வந்து கிறிஸ்பாக இருக்கும், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம
ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒவ்வொரு அப்பத்தையும் இதே மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சு ஊற்றிக்கோங்க. புளிக்க புளிக்கத்தான் அப்பம் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அப்பமாக வரைச்சி பாருங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பம் குக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.